வினுஷாவின் கிச்சன் இன்னைக்கு நம்ம பண்ண போறது கிரவுண்ட் நட் பர்ஃபி இதுல வந்து ரொம்ப நியூட்ரிஷனஸ்னு சொல்லலாம் ஏனா இந்த கிரவுண்ட் நட்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம இந்த இந்த வெல்லத்துல வந்து அயன் இருக்கு சோ இந்த இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த பர்ஃபிய பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கிரவுண்ட் நட் பர்ஃபி பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் கிரவுண்ட் நட் ரோஸ்டட் 1 கப் வெல்லம் 1 கப் घी और टेबलस्पून इंग्रेडिएंट्स எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரோஸ்டட் கிரவுண்ட் நட் கிரைண்ட் பண்ணுங்க இது வந்து நம்ம ஃபைனா கிரைண்ட் பண்ண தேவை இல்ல கொஞ்சம் பிட்ஸ் இருந்தா இட்ஸ் ஓகே இந்த ரோஸ்டட் கிரைண்டட் கிரவுண்ட் நட் வந்து நான் பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ குக்கிங் process ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அடுப்பு ஆன் பண்ணிருக்கேன் இதல வந்து ஃபர்ஸ்ட் ஜாகரி போட்டுக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கலாம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு நல்லா mix பண்ணிட்டே இருங்க இந்த ஜாங்கிரி வந்து கொஞ்சம் கேரமலைஸ் ஆற வரைக்கும் நாம வெயிட் பண்ணலாம் இந்த ஜாங்கிரி கேரமலைஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் மீன்வாய் வந்து நம்ம ப்ளேட்டிங் பண்ண போற ப்ளேட்லயும் நம்ம ரோல் பண்ண போற ரோலிங் ஸ்டிக்லயும் நம்ம வந்து ghee லைட்டா அப்ளை பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த ஜாங்கிரி கேரமலைஸ் ஆயிச்சு இத எப்படி செக் பண்ணனும்னா அது கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி கையில வச்சு பார்க்கணும் இப்போ பாத்தீங்கன்னா அந்த 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வருது அப்ப வந்து இந்த ஜாகரி கேரமலைஸ் ஆயிடுச்சு அப்படினு அர்த்தம் இப்போ லோ फ्लेம்ல வச்சுக்கலாம் இப்போ வந்து நாம இந்த கிரவுண்ட் நட் ஆட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ண கிரவுண்ட் நட்ட இதல கொஞ்சம் ghee ஊத்தலாம் இது நல்லா mix பண்ணிருங்க இப்போ நாம இத கிரீஸ் பண்ண ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இத எல்லாத்தையும் பீசஸா கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏனா 10 மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப நேரம் ரெஸ்ட் ஆச்சுனா இது வந்து ஸ்டிக்கி ஆக ஆரம்பிச்சிரும் பஃபிய வந்து நான் ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததுல மீட் பண்ணுவோம் அதுவரையிலும் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் வினுஷா நன்றி வணக்கம்